Hi friends, welcome to Tech for the Mail. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? அதாவது ஒரு பாம்பர் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்ன பாம்பர்னா, முந்தி வந்து ஒரு இன்னொரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது எஸ்எம்எஸ் பாம்பர் பத்தி வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ரீச் இருந்து. ஸோ அதனால நிறைய கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடணும்னு இல்லைங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இது வந்து எப்படின்னா, அது எஸ்எம்எஸ் பாம்பர்னா, இது வந்து மிஸ்ட் கால் பாம்பர். ஸோ அது எப்படின்னா, எஸ்எம்எஸ் அப்படி அள்ளி கட்டி ஒரு இந்த எல்லாத்தையும் எடிட்டிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, மிஸ்ட் கால் வந்து வரிசையே போயிட்டே இருக்கு. அதாவது அன்லிமிட் எவ்வளோ மிஸ்ட் கால் நீங்கள் அனுப்பிடலாம். அதாவது 100, 200, 1000 எவ்வளோ மிஸ்ட் கால் நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து அதை ஷார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்தாலும் போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 100, 200 மிஸ்ட் காலை சென்ட் பண்ணிடும். ஸோ அதனால இந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கும்போது இதை நீங்கள் அவங்க மேலே அட்டாக் பண்ணி விட்டீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாண்டுட்டு ஃபெப்ரவரியாக ஸ்டாப் ஆகி வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது டேமேஜ் பண்ணால் அவங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாண்டுருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எடிட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாங்க, ஜஸ்ட் ஃபண்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி அட்டாக்கை யாராவது உங்கள் மேலே பண்ணால் நீங்கள் இது வந்து எப்படி சேஃபாக இருக்கணும் இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்லியும், அதாவது இந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் நான் அந்த எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி போடுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த எப்படி பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை பற்றி எல்லா ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதில் ஓகே கொடுத்து உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இதில் கண்டினியூ வித் இங்கிலீஷ்னு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இல்லை ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், நம்மளுக்கு எல்லாம் உள்ளே போய் நம்பர் கொடுத்தா வெரி ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, இதில் வந்து ஸ்டார்ட் கொடுப்போம். வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆட்டோமிஸ்ட் கால், நீங்கள் டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமுக்கு பர்டிகுலராக போய் அடிக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் நடத்தி இருந்துடும். ஓகே, இதில் வந்து நம்பர் கொடுங்க, இல்லைனா காண்டாக்ட் கொடுத்துருக்கு, அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்பர் இப்போ நான் காண்டாக்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கிறேன், காண்டாக்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், இதில் வந்து கேட்குது, இதில் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, என்ன இதில் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ எத்தனை கவுண்டன்ஸ் இருங்க, எத்தனை வாட்டி மிஸ்டேக் ஆகணும் கேட்குது. அதாவது நீங்கள் 1000 வரனாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம், அதான் ஓகே இஷ்டம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோன் சிவியராக டேமேஜ் ஆகும் அளவுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அதாவது உங்கள் ஃபோனில் ஏதாவது கேம் நடிகிட்டு இருந்தால் ஸோ நல்லா அட்டாக் நல்லா பவராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட்டு மொபைல் வந்து எந்த கிராஷாக வாய்ப்பு இல்லை. ஸோ எது இருந்தாலும் லிமிட்டாக வச்சுக்காங்க. ஒரு ஸோ ஜஸ்ட்டு ஃபன்னாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சைடில் காட்டியிருப்பேன். ஓ ஸோ ஓகே, இதில் போட்டிருக்கோம். நீங்கள் இங்கே மிஸ்ட் கால் போகிறதெல்லாம் அங்கே எல்லாமே அப்படி டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அப்படி விட்டு விட்டு கால் போய்கிட்டே இருக்கும். இந்த இத்தனை செகண்ட்ஸில் கூட டைம் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் அதனால் பெய்டு வெர்ஷன்லாம் இல்லை, ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு மோடி ஏபிகே தான். ஓகே, இதில் எத்தனை வரை கவுண்டன்ஸ் இருக்குதுன்னு இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலாம், மைனஸ் சிம்பிள் இருக்குது, நீங்கள் பிரச்சனை இல்லை, அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் இப்போ நான் 1000 போட்டு பார்க்கேன், 100 போட்டிருக்கேன், 1000. ஓகே, 00 கிளிக் பண்ணிட்டு போட்டால் போயிட்டே இருக்குது. ஐ மீன் 1 lakh வரை கொடுக்கலாம், 10,000லாம் கொடுக்கலாம்னு நினைக்கேன். பட் ஒர்க் ஆகும், எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் 10,000 வரை செக் பண்ணல, ஒரு 500 வரை செக் பண்ணேன், கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் அண்டிட்டுக்கவங்க மேலே இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோதான் முடிஞ்சு, ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலேருந்து வெளியே மறந்துட வேண்டி தான். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயர் பப்ஜியும் கொதைக்கி விட்டுறோம், அப்படி நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுறோம். ஓகே, இந்த மாதிரி மெத்தடாக யாராவது உங்கள் மேலே இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் இது வந்து எப்படி செக்யூராக இருக்கணும் இதில் போடணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷனை வச்சு யாராவது உங்கள் மேலே இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க, ஃபீச்சர் வந்து ஆரம்பிச்சார், இல்லை நார்மலாக ஏதாச்சும் ஒரு மீட்டிங் எங்கேயா இருக்கும்போது இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் டோன் டிஸ்டர்பில் போயிட்டு அன்னோன் கால்ஸ் வந்து நீங்கள் அன்னோன் கால்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே அனுப்பிவிட்டாங்கன்னா நவுன் கொடுத்துருங்க. அதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக தான் இருக்கும், நவுன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் எந்த ஒரு இது மிஸ்ட் கால்ஸுமே இந்த ஸ்பேம் மிஸ்ட் கால்ஸ் வராது, அப்படின்ற ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டைமில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிச்சிங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே ஓகே, நோட்டிஃபிகேஷன் பார் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டோன் டிஸ்டர்ப் மீ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து அதில் வந்து அலோ கால்ஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நவுன் கொடுத்துருங்க. இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யார் யார் கால்ஸ் முக்கியமான கால்ஸ் வரும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நவுன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் மெசேஜ் மெசேஜுக்கு நம்ம பாம்பி டைப் தருவாங்க, அது அதில் வச்சு ஒரு பாம்பர் எஸ்எம்எஸ் பாம்பர் போட்டாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நவுன் ரெண்டுலேயும் கொடுத்து வச்சுக்காங்க, இதுவே உங்களுக்கு ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். இது எல்லாத்துமே நவுன் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் வேணால் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே அவ்வளோதான் இதில். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க நம்ம மறுபடியும் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே உங்களுக்கு டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் மூலம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். ஓகே தேங்க்யூ.